நீங்கள் இணைந்திருப்பது ஜார் தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்திகளோடு. செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் டெங்கு எலிக்காய்ச்சலின் தாக்கம் திடீரென அதிகரிப்பு. இலங்கையில் மேலும் 42 பேர் கோவிட் தொற்றுக்கு பலி. சீனாவின் கடன் பொறியில் இலங்கை. தொடர்பென விரிவான செய்திகள். தமிழ் மொழிக்கு முன்னுரிமை வழங்காது இதுவரை காலமும் செயற்பட்ட இலங்கைக்கான சீன தூதரகம் திடீரென தமிழ் மொழிக்கு முன்னுரிமை வழங்கியுள்ளது. அண்மையில் இலங்கைக்கான சீன தூதரகத்தில் டுவிட்டர் தளத்தில் தமிழ் மொழிக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டதை காண முடிந்தது. கொழும்பு துறைமுகம் நகர் சட்டமா அதிபர் திணைக்களம் உள்ளிட்ட பல்வேறு சீன அரசாங்கத்தின் திட்டங்களில் சிங்களம், ஆங்கிலம் மற்றும் சீன மொழிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்ட போதிலும் இலங்கையின் அரச கர்ம மொழியான தமிழ் மொழிக்கு இடம் வழங்கப்பட்டிருக்கவில்லை. துறைமுக நகரில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த பெயர் பலகையில் தமிழ் மொழி இல்லாமை குறித்து பாராளுமன்றம் வரை பேசப்பட்டது. அதே சந்தர்ப்பத்தில் கடந்த 19 தேதி சட்டமா அதிபர் திணைக்களத்தில் சீனாவின் உதவி திட்டத்தின் கீழ் இலத்திரனியல் நூலகம் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நூலகத்திலும் தமிழ் மொழிக்கு முன்னுரிமை வழங்கப்படவில்லை. இதையடுத்து இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உபதலைவரும் பிரதமரின் இணைப்பு செயலாளருமான செந்தில் தொண்டமான் நீதி அமைச்சர் அலி சப்ரியின் கவனத்திற்கு இந்த விடயத்தை கொண்டு சென்றிருந்தார். அதையடுத்து குறித்த பெயர் பலகை உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் இடம்பெற்று ஓரிரு தினங்களிலே சீன தூதரகத்தின் டுவிட்டர் தளத்தில் தமிழ் மொழிக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதை காண முடிகிறது. சிங்களத்திற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு இரண்டாவதாக தமிழ் மொழிக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது. ஆங்கிலம் மற்றும் சீன மொழிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதேவேளை இலங்கைக்கான சீன தூதரகம் திடீரென தமிழ் மொழியில் டுவிட்டர் பதிவொன்றை வெளியிட்டமை குறித்து இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உபதலைவரும் பிரதமரின் இணைப்பு செயலாளருமான செந்தில் தொண்டமான் இவ்வாறு பதிலளித்துள்ளார். பயண கட்டுப்பாட்டை மீறிய 914 பேர் கடந்த 24 மணித்தியாலங்களில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி பொலிஸ்மா அதிபர் அஜித் துரோகன தெரிவித்துள்ளார். பயண கட்டுப்பாடுகள் அமலாக்கப்பட்ட காலப்பகுதிக்குள் நாளொன்றில் கைதான அதிகளவானோர் நேற்றைய தினமே கைது செய்யப்பட்டுள்ளனர். சீனா கொழும்பில் நிர்மாணித்து வரும் துறைமுக பொருளாதார நகரத்தை இலங்கையின் சீனா மாகாணம் என இந்திய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. இலங்கை எதிர்க்கட்சியினரின் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு இந்திய ஊடகங்கள் இவ்வாறு செய்தி வெளியிட்டுள்ளன. இதுகுறித்து அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இலங்கை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள கொழும்பு துறைமுக நகர சட்ட மூலத்திற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. சிறப்பு பொருளாதார மண்டலமாக 600 ஏக்கர் பரப்பில் உருவாக்கப்படும் கொழும்பு துறைமுக பொருளாதார நகரத்துக்கான சட்ட மூலம் இலங்கை நாடாளுமன்றத்தில் அண்மையில் நிறைவேற்றப்பட்டது. இதை சீனாவுக்கு 99 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு வழங்கவும் இலங்கை அரசின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் தன்னிச்சையாக முடிவுகளை எடுக்கும் அனைத்து உரிமைகளுக்கும் சீனாவுக்கு வழங்கவும் இலங்கை அரசு முடிவெடுத்துள்ளது. இதனால் இந்த சட்டமூலத்தை சீன மாகாண சட்டமூலம் என அந்த நாட்டு எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன. சீனாவிடம் 2000 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் பெற்று உருவாக்கிய ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீனாவுக்கு 99 ஆண்டுகளுக்கு தாரை வார்த்துள்ளனர். இரண்டாவதாக, இலங்கையில் தலைநகரான கொழும்பின் மையப்பகுதியின் புதிய நகரத்தையும் சீனாவுக்கே அளித்துவிட்டதால் வரும் நாட்களில் சீனாவின் ஆதிக்கம் இலங்கையில் அதிகரிக்கும் என எதிர்க்கட்சிகள் அச்சம் தெரிவிக்கின்றன. சீனாவிடம் அளவில்லாமல் பெற்ற கடனுக்காக வட்டியையும் முதலையும் திரும்பச் செலுத்த முடியாமல் சீனாவின் கடன் வலையில் இலங்கை சிக்கியுள்ளது. கம்பாந்தோட்டை துறைமுகத்தில் 70% உரிமையாளராக சீனாவும் 30% உரிமையாளராக இலங்கையும் மாறியுள்ளன. தற்போது மீண்டும் 1.4 பில்லியன் டாலர் கடனில் சிறப்பு பொருளாதார நகரத்தை உருவாக்கி அதையும் சீனா வசம் ஒப்படைக்கிறது இலங்கை. இது இலங்கைக்கு பேராபத்தை ஏற்படுத்தும் என பொருளாதார வல்லுநர்கள் எச்சரித்துள்ளதாக அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்திற்கு எதிராக அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடும் இலங்கை பிரஜைகள் அதன் விளைவாக இலங்கை திரும்பும் போது துன்புறுத்தல்களுக்கு ஆளாகும் ஆபத்து அதிகம் இருப்பதை விவரிக்கும் விதத்தில் KKNRS எனும் வழக்கில் வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பில் மேல்தீர்ப்பாயம் ISC நாடுகள் சார்ந்த புதிய வழிகாட்டுதலை வெளிப்படுத்தியுள்ளது. ஜிஜே மற்றும் ஏனையவர்கள் இலங்கை CG 2013 JUK JT 00319 ISC என்ற வழக்கில் முன்னர் கொண்டுவரப்பட்ட நாடுசார் வழிகாட்டுதலை இந்த தீர்ப்பு மறுவடிவமைப்பு செய்கின்றது. அத்துடன் இலங்கையில் அண்மையில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்களையும் மற்றும் தனிநாட்டினை ஆதரிக்கும் செயற்பாடுகளிலும் நினைவில் நிகழ்வுகளில் ஈடுபடுவோர் தொடர்பாக இலங்கை அரசாங்கத்தின் தற்போதைய கண்ணோட்டத்தினையும் இந்த தீர்ப்பு வெளிப்படுத்துகிறது. இலங்கை அரசாங்கம் சர்வாதிகார போக்குடைய ஆட்சியினையே நடத்துகிறது என்பதை மேல்தீர்ப்பாயம் உறுதி செய்துள்ளது. இலங்கையினுள் பிரிவினைவாத இயக்கம் எதுவும் மீண்டும் எழுச்சி பெறுவதை தடுப்பதில் அது பிரதான கவனம் செலுத்துகிறது. விடுதலை புலிகளின் வன்முறை ரீதியிலான நடவடிக்கைகளுக்கும் மற்றும் வன்முறையற்ற அரசியல் ஆதரவு நடவடிக்கைகளுக்கும் அது மட்டுமல்லாது தடை செய்யப்பட்ட அமைப்புகளுக்கும் மற்றும் இலங்கையின் பயங்கரவாத அமைப்புகளாக தடை செய்யப்பட்ட அமைப்புகளுக்கும் இடையில் இலங்கை அரசாங்கம் எந்தவித வேறுபாட்டினையும் கண்டுகொள்ளவில்லை என நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது.
இலங்கை முகாமிற்குள் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தின் மூலம் தலையை நுழைத்த சீனா இப்போது துறைமுக நகரத்தில் நிரந்தர படுக்கையை அமைத்துவிட்டது. இதை இவ்வளவு இலக்கில் சாத்தியமாக்கிய 69,000 சிங்கள மக்கள், சிங்கள தமிழ் முஸ்லிம் அரசியல்வாதிகள், மதத்தலைவர்கள், முப்படைகள், இந்திய மேற்கு நாடுகள் அத்தனை பேருக்கும் அனுதாபம். இந்நாளுக்கான திட்டம் பல வருடங்களுக்கு முன்னரே இலங்கைக்கு வெளியே திட்டப்பட்டது என்பதில் சந்தேகப்பட இடமில்லை. உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பின் பின்னால் ராஜபக்சக்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் என நம்ப தேவையில்லை. நன்றாக திட்டமிட்டு செவ்வனே முடிக்கப்பட்ட இத்திட்டத்திற்காக ஒட்டுமொத்தமான ஸ்கிரிப்டும் இலங்கையில் எழுதப்படவில்லை. இதை நடைமுறை சாத்தியமாக்கியது மட்டுமே இலங்கை. ராஜபக்சகளின் மேலமைச்சர்களுக்கு அப்பால் நடைபெற்ற மிக முக்கிய நிகழ்வு 20வது திருத்தம். இப்படியொரு அரசியலமைப்பு திருத்தத்தை அதுவும் சில நாட்களுக்குள் உருவாக்க தற்போது ராஜபக்ச முகாமில் எவரும் இல்லை. அது ஜாரால் உருவாக்கப்பட்டது என்பதை நீதியமைச்சர் அலி சப்ரி நாடாளுமன்றத்தில் கூற மறுத்துவிட்டுள்ளார். தற்போது வரையப்பட்டு சட்டமாக்கப்பட்டுள்ள துறைமுக நகர சட்ட வரைவு வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றினால் தயாரிக்கப்பட்டது என்கிறார்கள். இச்சட்டத்தின் மூலம் சுமார் 25 அரசியலமைப்பு முரண்பாடுகள் இருக்கிறது என்பதை கூட உலக புகழ்பெற்ற சட்ட பேராசிரியர் டிஎல் பீரிஸ் கூட பார்க்கவில்லை என்றால் கட்டளை அவ்வளவு பலமாக இருந்திருக்க வேண்டும். சீனாவில் பட்டாசுகள் வெடித்துக் கொண்டிருக்கும் விரைவில் துறைமுக நகரத்தில் சீன கொடி பட்டோலி வீசி பறக்கப் போகிறது. சீன, சிங்கள, ஆங்கில மொழிகளில் வீதி பதாதிகள் பிரமாண்டமாக எழுதப்பட போகின்றன. இலங்கையில் மேலும் 42 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி இலங்கையில் கோவிட் தொற்றினால் உயிர்ந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 1405 உயர்ந்துள்ளது. மே மாதம் 14 தேதி முதல் இன்றைய தினம் வரையில் இந்த மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்று 6 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. அத்துடன் 14 தேதி முதல் 28 தேதி வரையில் 36 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதன்படி 14 தேதி ஒருவரும், 19 தேதி இருவரும், 20 தேதி ஒருவர், 21 தேதி இருவர், 22 தேதி இருவர், 23 தேதி மூவர், 25 தேதி மூவர், 26 தேதி இருவர், 27 மற்றும் 28 திகதிகளில் தலா 10 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இன்று இதுவரையில் 2827 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாட்டில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 18,538 உயர்வடைந்துள்ளது. இலங்கையில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக டெங்கு, வயிற்றுப்போக்கு மற்றும் எலிக்காய்ச்சல் உள்ளிட்ட நோய்கள் அதிகரித்து வருகின்றன என்று பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் அறிக்கையூடாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக நாட்டு மக்கள் தமது சுற்றுச்சூழலை நோய்க்காவிகள் பெருகாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் தலைவர் உபில் ரோகன கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக வீட்டு சூழலில் நோய்க்காவிகள் இனப்பெருக்கம் செய்வதற்கு ஏதுவான இடங்கள் அதிகரித்துள்ளன எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் நுழம்புகள் மற்றும் எலிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளன எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நோய்கள் பரவுவதை தடுப்பதற்கு ஒவ்வொருவரும் தமது சுற்றுச்சூழலில் நீர்தேங்கும் இடங்களை கண்டறிந்து அழிப்பதுடன் சுத்தமாக பேணுவதற்கு நடவடிக்கைகளை எடுக்கும்படியும் பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் தலைவர் உபில் ரோகன அறிவுறுத்தியுள்ளார். நாட்டின் டெங்கு காய்ச்சல் காரணமாக இந்த நாட்டில் இதுவரை 7,616 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று தொற்று நோயில் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் 2,883 பேர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளனர். அங்கு அதிகமான டெங்கு நோயாளர்கள் வருடத்தில் முதல் 3 மாதங்களில் பதிவாகியுள்ளனர். எனினும் மே மாதத்தில் இதுவரை 121 டெங்கு நோயாளர்களே மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் டெங்கு எலிக்காய்ச்சலின் தாக்கம் திடீரென அதிகரிப்பு. இலங்கையில் மேலும் 42 பேர் கோவிட் தொற்றுக்கு பலி. சீனாவின் கடன் பொறையில் இலங்கை. இத்துடன் ஜால் தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. தொடர்ந்து ஜால் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.